தற்சார்பு பொருளாதாரம் வந்துருச்சினால் பிராந்திய அளவில் என்னதான் மோசமான சூழல் இருந்தாலும் அது எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்னிறைவு நம்மளுக்கு வந்துக்கும். அதற்குரிய இளைஞர்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா அந்த சமூகம் உற்பத்தி பண்ணியிருக்கு. அறிவார்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, மிக ஒரு அற்புதமான படிப்பை படித்து வர்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் இயக்கத்தில் வந்து பேசக்கூடிய 17 வயசு 18 வயசு இளைஞர்கள் வந்து பல்வேறு தகவலை துவக்கக்கூடிய ஒரு புத்திசாலி இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம 2000 வருடத்துக்கு முன்பு நம்மளுக்கு எது வலிமையாக இருந்ததோ அதை நம்ம இப்பொழுது எடுக்கும் பொழுது, ஆயுதமாக எடுக்கும் பொழுது இன்னும் மிக வலிமையாக நாம் முன்னேற முடியும். அப்போ இந்த பிராந்திய முக்கியத்துவம், பொருளாதார முக்கியத்துவம், மூலவளங்களை சார்ந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சார்பாக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி மாற்றினா மட்டும்தான் எதிர்காலம் என்பது ஒரு நம்மளுக்கு ஒரு வலிமையானதாகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். அப்போ அதை பாதுகாக்கணும் பண்ணணும்னால் இந்தியாவை நம்பாத, இந்தியா தான் காட்டி கொடுக்கும். தமிழ் இலத்தை இந்தியா காட்டி கொடுத்துச்சு 20 நாடுகளுக்கு, தமிழ்நாட்டையும் காட்டி கொடுக்கும். இல்லை, இந்தியாவை நம்பாமல் நம்ம எப்படி இங்கே வந்து வாழ முடியும், எப்படி வந்து இயங்க முடியும்? நீங்கள் வந்து இந்தியாங்கிற பேரில் வந்து இந்திய வரலாறு வளர்ச்சிங்கிற பேர்லாம் பெட்ரோல் எடுக்கிறாங்க. இந்தியாவை எதிர்த்து கொண்டு இல்ல இந்தியாவின் துணையின்றி இந்தியாவே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் எப்படி இங்க வாழ முடியும்? இல்ல, வாழ்றதுதான் சாத்தியம் இன்னைக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஐலண்டா கூட நான் இருக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், ரியாலிட்டி பேசிடுவோம். 70 வருஷமா இந்தியா உங்களோட வளர்ச்சிக்கு எந்த உதவியும் செய்யல. சரி, 70 வருஷத்துல இந்தியாவால் உங்களுக்கு கிடைச்ச நன்மைன்னு சொல்லி ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா? இல்ல, ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் எப்படி வாழ முடியும்? அதுதான் சொல்றேன், அது இல்லாமதான் இவ்வளவு வாழ்ந்துருக்கீங்க. அப்ப வந்து இவ்வளவு நாள் நீங்க இழந்து எதனால இழந்தீங்கன்னா இந்தியா நலனுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்க இழந்திருக்கிறீங்க. அதான் நாங்க பேசுறோம். நான் நீ வந்து உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய முன்னேற்றம் என்பதை வந்து நீ உருவாக்குனது. அது இந்தியா என்பது உருவாவதற்கு முன்னாடியே நீ உருவாக்கிட்டீங்க. சமூக நீதி கொள்கைகள் கொண்டு வந்து அனைவரும் படிக்கிறதுங்கிற வாய்ப்பை உருவாக்கி அந்த வாய்ப்பின் மூலமாக இன்னைக்கு நம்மளுடைய எல்லா கிராமங்களையும் படித்த இளைஞர்கள் வந்து அவர்கள் தொழிலை வளர்த்துக்கிறாங்க. பொருளாதாரத்தை வளர்த்துறதுனால இன்னைக்கு வந்து நின்று இருக்கோம். தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக இந்தியாவில் மிக முக்கியமான இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் இந்தியாவினுடைய முதலீடோ மூலதனமோ அல்ல. இந்தியாவினுடைய சந்தியாக தமிழ்நாடு மாறினதுக்கு காரணம் தமிழர்கள், இவர்களுடைய சமூக நீதி கொள்கை, இடஒதுக்கீடு கொள்கை, இதற்காக போராடிய இடத்துல இருந்த நம்ம சமூக நீதி கோட்பாட்டாளர்கள், தந்தை பெரியார் போன்றவர்களுடைய இடத்தினுடைய இடத்துல தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த கல்வி அறிவும் அந்த பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவை நம்பி வரலை, உன் சொந்த உழைப்பில் வந்தது. இன்றைக்கி தான் இடஒதுக்கீடு மேலே கை வைக்கிறான், அந்த இடஒதுக்கீடு நேராக கை வைக்கலை, அவன் நீட்டுங்கிற முறையில் கை வைக்கிறான். ரெண்டாவது பிரச்சனை, இந்த சிந்தனை முறையே நம்மளுக்கு வரக்கூடாது, சுயசார்பு சிந்தனை வரக்கூடாது சொல்லி தான் பெரியாரை வந்து எதிர்க்கிறான். வேற ஒன்றுமே கிடையாது. பெரியார் வந்து மறுத்தாரில் இந்தியாவை, நீ இவனை நம்பி நிற்காதான்னு சொன்னார். நீயே அவன் சொந்தமாக உன்னோட வேலையை பாருன்னு சொன்னால் சுய மரியாதையோடு இருன்னு சொன்னார் அவர். அதனால தான் பெரியார் என்பது கொச்சப்படுத்தப்படுறார். பெரியார் சொன்னார், நீ வந்து நீ தேர்தல் அரசியலில் போகாத, அதில் போனால் அயோக்கியத்தனமாக போய் நிற்ப, நீ இந்திய அரசு கால் கழிவிடுவான்னு சொன்னார். இன்னைக்கு தேர்தலில் போய் நிற்கிறவங்க ஏன் பெரியார பேச மாட்டாங்க? பெரியார மறுப்பாங்கன்னா வேறு வழி கிடையாது, அவங்க அப்படி மறுத்தாதான் அவங்க வந்து பாதுகாக்க முடியும். நீங்கள் தேர்தல் அரசியல் இருக்கவங்க பெரியாரை பேசாமல் இருக்கிறாங்களோ அல்லது பெரியாரை மறுக்கிறாங்களோ பெரியாரை கொச்சப்படுத்துகிறாங்க, காரணம் அதுதான், பெரியார் யோக்கியமாக இருந்தார், இவங்க யோக்கியமாக இல்லைங்கிற இடத்துல வந்து பெரியார் அங்கே இவங்களை அம்பலப்படுத்தினார். அப்போ நீங்கள் பெரியாரை மறுத்து தானே நீங்கள் பேச முடியும். அப்போ இதுதான் நாங்கள் வந்து பேசக்கூடிய இடம்.